அந்த மெஜாரிட்டி உங்களை சேவ் பண்ணுகிறது. இந்த விளையாட்டு விக்ரமனுக்கு மாசான வெயிட்டேஜ் ஏத்துற எபிசோட் நேத்து. என்னென்ன ஆட்டம் போட்டாலும் கடைசியில விக்ரமன் நம்மன அறம் தான் ஜெயிச்சிருக்கு. கண்டிப்பா குறும்படம் போட்டு நாலு பேரையும் தொங்கிடுவாங்க நமக்கு முன்னாடியே தெரியும். கூடவே விக்ரமன் ஃபேன்ஸ் ஆசைப்பட்ட மாதிரி விக்ரமன் தான் ஃபர்ஸ்ட் சேவா இருக்கிறாரு. தலைவன் டபுள் மாஸ் வேற லெவல். குறும்படத்தை போட்டு காட்டினாங்க, அவ்வளவுதான் விக்ரமனை வெளியில அமைச்சிட்டோம், இதுக்கு மேல ஒன்னும் இல்ல நினைச்சவங்க எல்லாருக்குமே ட்விஸ்ட். நடுவுல ஆடியன்ஸ் சைட்ல இருந்து வந்த சத்தத்தை கேட்கணுமே. விக்ரமனுக்கு பல ஜெனரல் ஆடியன்ஸோட சப்போர்ட் இருக்குது, அதுக்கு நேத்திய எபிசோட் ஒரு ப்ரூஃப். ஹவுஸ்மேட்ஸோட ரியாக்ஷன் பாக்கணுமே, செம்ம பல்ப். இதுல விக்ரமன் இந்த வாரம் வெளியில போயிட்டு வர்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க. தான் தான் ஜெயிச்சுன்னு தெரிஞ்சோம், மற்றவங்களாம் பண்ண சதியினால வேற வழி இல்லாம அவரோட வெற்றை இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா இப்படி ஒரு குறும்படம் போட்டு நியாயம் உங்க பக்கம்தான் இருக்குதுன்னு சொல்லும் போது கூட விக்ரமனோட ரியாக்ஷனை பாருங்க. இதுவே இந்த தற்பெருமை அசீம் இந்த இடத்துல இருந்திருந்தா எந்த அளவுக்கு குதிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்பாரு. ஆனா விக்ரமன் எவ்வளவு சட்டலா எவ்வளவு காமா ஒரு ஸ்மைலோட ஒரு தேங்க்யூட நிறுத்தி இருக்கிறாரு. இதுதான் விக்ரமனோட கிளாஸ். விக்ரமனுக்கு ஆப்போசிட்டா சொன்ன இந்த மூணு பேரே ஒரு கலாய் கலாச்சார பாருங்க. இது அசீம் கண்ணால பார்க்க வாய்ப்பு இருக்கா? அசீம் சரி மணிகண்டன், நீங்க கண்ணால பார்த்த மாதிரி இருந்தது, அது இந்த மாதிரி எப்படி இருக்கு? ஐயோ நீங்க சரியா பாக்கல, மறுபடியும் போடுங்க. ஜனனிய பார்த்தா உங்களுக்கு ஜனனி மட்டும்தான் தெரியும், விளையாட்டை பாத்தீங்கன்னா விளையாட்டு புரியும். போட்டியை போல நடந்தது. ஒருத்தர் ரெண்டு பேரை தவிர தனக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இல்லாத பர்சனாலிட்டி இல்லாத ஆட்டு மந்தைங்க தான் இந்த வீட்டுல இருக்கிறாங்க. ஜனநாயகம் வந்து மெஜாரிட்டி மட்டும் இல்ல, இந்த மைனாரிட்டி வாய்ஸ் கேட்கணும். மைனாரிட்டி வாய்ஸ் கேட்கறதுடைய பொறுப்பு மெஜாரிட்டிக்கும் இருக்கிறது. மொத்த வீடு ஒருத்தருக்கு அகேன்ஸ்டா இருக்கும் போது அவருக்கான நியாயம் எப்படி கிடைக்கும்? இதுதான் விக்ரமன் போன வாரம் அவார்ட் ஃபங்க்ஷன் அப்போ சொல்லியிருப்பாரு, நான் நல்லா விளையாண்டா கூட நீங்க யாரும் எனக்கு கொடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும்னு. அவ்வளவு தைரியமா திமிரா சொடக்கு போட்டு சொல்லிருப்பாங்க. தானே லட்சுமி, விக்ரமன் இந்த வாரம் எலிமினேட் ஆவாருன்னு அசீம் எல்லாரையும் கூட்டு உட்கார வச்சு விக்ரமனுக்கு என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர் இல்லாதனால அவர் எலிமினேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு கலாச்சிருப்பாரு. எல்லாருக்கும் நச்சு நடிச்ச மாதிரி ஃபர்ஸ்ட் சேவான இருப்பாருங்க விக்ரமன். வேற லெவல். அப்ப வெளியில இருந்து வந்த சத்தமோ கிளாப்ஸோ அடுத்த லெவல். போன வாரம் அசீமுக்கு வந்த கிளாப்ஸ் நம்பி தனக்கு தானே ஆப்பு வச்சுக்கிட்ட தனலட்சுமி, விக்ரமனை தொடர்ந்து டார்கெட் பண்ணீங்களே, அடுத்த வாரத்துக்கு மேல நீங்க உள்ள இருக்கிறீங்களான்னு பாக்கலாம்.